நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இருந்தது, நாம இறந்ததுக்கு அப்புறமும் இருக்கு. ஆனா இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், சாதிச்சே ஆகும். சிறப்பு செய்திகள் வாசிப்பது எம் செபாஸ்டியன். குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சி அனைத்தும் மிக அமைதியாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருப்பதாக காவல்துறை ஆணையர் பி மருது பாண்டியன் கூறினார். பாதுகாப்பிற்காக மதுரையிலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்த சிறப்பு காவல் படை பிரிவினர் இன்று திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். விழுப்புரம் திருச்சி வழியாக அவர்கள் இன்று மக்களோட உரிமைக்காகவும் அவங்களோட சந்தோஷத்துக்காகவும் காட்டுக்குள்ளிருந்து போராட ஆரம்பிச்ச நம்மளோட போராட்டம் இன்னைக்கு போலீஸ்க்கு எதிராக போராடுற நிலைமைக்கு மாறி போச்சு. அன்னைக்கு தர்மபுரியிலயும் சமயத்துல சிதம்பரத்திலயும் நம்ம ஆளுங்க 10 பேரை போலீஸ்காரன் கொண்டிருக்காங்க. அவங்கள பழிவாங்க நமக்கு கிடைச்ச ஒரே சந்தர்ப்பம் இதுதான். விழுப்புரத்துல இருந்து திருச்சிக்கு இந்த வழியா தான் வந்துட்டு இருப்பாங்க. அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல நம்ம ஆளுங்க பாம் வைக்கணும். எந்த காரணத்தை கொண்டு நம்ம டார்கெட் மிஸ் ஆகக்கூடாது. நம்மள எத்தனை பேர் செத்தாலும் சரி அந்த பாவிங்க தப்பிக்க கூடாது. அப்பப்போ உங்களுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த பாம்பை வெடிக்க வைக்கிற காம்ரேட் உங்களை வந்து பாப்பாரு. ஹலோ, இப்பயே புறப்படுற காம்ரேட். நாங்கள் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிட்டோம், இன்னும் 5 நிமிஷத்தில் ஸ்பாட்டில் இருப்போம். Thank you.
போனா போதுன்னு அந்த நேரத்துல முடிவு பண்ணி போலீஸ் வந்து குறுக்க என் கார் நிறுத்தினேன். அதனால தான் போலீஸ்காரங்களை என்னால் காப்பாற்ற முடிஞ்சது. இதை பார்த்தா பெரியவங்க சொன்ன மாதிரி திடீர்னு எடுக்கிற முடிவுகளால தான் இந்த உலகத்தில் புது புது விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் சாகசத்தை பாராட்டி நம்ம அரசாங்கம் உங்களை பெஸ்ட் சிட்டிசனாக அறிவிச்சிருக்காங்க. குடியரசு தினத்தன்னைக்கு நம்ம ஜனாதிபதி கையால் நீங்கள் அவார்டு வாங்க போறீங்க. அதுக்கு எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஓ தேங்க்யூ. இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. தட்ஸ் கோயிங் டு பி அ கிரேட்டஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப். அதனால தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆனால் நான் அவார்டு வாங்க போகிறத நினச்சி சந்தோஷப்படுறத விட என்னால் ஒரு 100 உயிர் காப்பாற்றப்பட்டதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எல்லா மீடியாலையும் உங்களை பற்றின நியூஸ் தான் சார். ஓ, உங்கள் சாகசத்தை பாராட்டி என் பத்திரிக்கையில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் சார். நக்சலைட்ஸ் உங்கள் மேலே அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? கையை தட்டிட்டு சத்தம் வரக்கூடாது நினைக்கிறதான சார் நம்ம மனப்பான்மை? ஒருவேளை அன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? அந்த நிலையில் நான் என் உயிரை பற்றி யோசிக்கவே இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் ஏன் அங்கே போனீங்க? அது உங்களை பற்றின முழு விவரம் சொல்கிறீங்களா சார்? ஏ ஷோ. என் பேர் பரத். நான் ஒரு அனாதை. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் அனாதை ஆசிரமத்தில் தான் இருந்தேன். அதனால் எனக்கு பெருசாக சின்ன வயசு ஞாபகங்கள் எதுவும் கிடையாது. என்னை வளர்த்து ஆளாக்கி எனக்குன்னு ஒரு வாழ்க்கை தந்தது இந்த சமுதாயம். அப்பேற்பட்ட சமுதாயத்துக்காக நான் என் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கேன். அதனால தான் அன்னைக்கு அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறேன். நல்ல சேலரி, செட்டில்டு லைஃப், ஹாப்பியான லைஃப். எனக்கு இந்த ஸ்டேட்டஸு, வீடு, காரு எல்லாம் கொடுத்தது என் கம்பெனி தான். எங்களுக்கு 1 lakh ரூபீஸ் வேணும். நாங்க சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கணும். அட நீங்களா? சரி சரி, துப்பாக்கி கீழே இருக்குங்க. கூல் கூல் கூல். சரி தரேன் தரேன். இந்தாங்க சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிக்கோங்க. ஓகே, என்ஜாய், பாய், டாடா. ஹே மாம்ஸ். யா. அப்ப கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடணும்னா? கேட்ச். எனக்கு இந்த குட்டி பசங்கனா ரொம்ப பிடிக்கும். ஆஃபீஸ் ஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். தேங்க் யூ. பேசிக்க பாஸ் வராரே, பாஸ் வராரே. அவரை வேஸ்ட் நினைச்சிராதீங்க பாஸ் அவரே. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கையில இருக்கிறது கொடுங்க. இதோ நான் வந்தறேன். தேங்க் யூ சார். கலக்கிட்டப்பா பரத், கங்கிராட்ஸ். டிவிலயும் பேப்பர்லயும் ரேடியோவிலயும் எங்க பார்த்தாலும் உன் பேர் தான் இருக்கு. அடுத்து வரப்போற ஜெனரேஷனுக்கு நீ தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாவே இருக்க போற. எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு பிறந்திருந்தா அத உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். இங்க பாருங்க, கேக் வெட்ட போற. சப்ப பிகர், நொட்ட பிகர், அட்டு பிகர், எல்லா பிகரும் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க. வாங்க வாங்க, ஓரம் பண்ணு மச்சே. குட்டி பசங்க, புக்ஸ் படிக்கிறது, மியூசிக் கேக்குறது, இதோ அப்பப்போ ஜாலியா இவங்க கூட விளையாடுறது, இதுதான் என்னோட சின்ன உலகம். Come on, get in, get in. What's your name? Soumya. In the school? Nightingale Matriculation. Lift, please. Oh, yeah, sure. ஏறுங்க. Thank you. Seat belt. Now we are ready to take off. Okay? Okay. Uncle, uncle, AC podungla please. Oh. Ninga enna pandringa uncle? Na software engineer ma. Ungalala dhaan uncle vaadagala eri pochu. Inga appa veetu vaadaga kudukkum bodhalla ungala mari aalungala tittittu irpaaru. Sorry. Daily indha route la dhaan varuvingala uncle? Ninga dinamo lift kekkuradha irundha na dinamo varen. Hey cuties, chocolates. Thank you, thank you uncle. Uncle, stop stop, school vandiruchu. Oh. Jagratha. Bye bye bye.
ஒரு நிமிஷம், நீங்க எங்க இருந்தோன்னு சொல்லுங்க, அங்கே ட்ராப் பண்ணிடுறேன். நோ தேங்க்ஸ். சிட்டில பிள்ளைங்களை கடத்துற கிட்னாப்பர்ஸ் அதிகமா இருக்காங்கன்னு அவங்களுக்கு துணையா? ஆக்சுவலி நாம கார்ல ஏறின இடத்துல தான் என் பைக் இருக்கு. பாய். டே அர்பஜன் சின் தம்பி, அது வை காஃபி, அது என் லவருக்கு இந்த பச்சை தண்ணி, இதுதான் உனக்கு. அடி சிங்குக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் வரவே வராது. நாடு தான் ஒரே நாடுனானுங்க, ஆனா ஊர் ஊருக்கு ஒரு பாஷை பேசுறானுங்க. நம்ம ஃபிகர் நல்ல மூட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த காஃபி அன்பே, இது உனக்கு. வாட்? அது ரெண்டு மாசமா கஷ்டப்பட்டு எழுதின லவ் லெட்டர். யூ ரீட், ஐ வெயிட். அப்புறம் மனசை ஃப்ரீயா வச்சிட்டு படி. மை டியர் லவ்லி, நானே ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போதே என் மைண்ட் ஹேங் ஆயிடுச்சு. ஹேங் ஆயிடுச்சு. சிபியு போல உன் இடுப்பு, மானிட்டர் மவுஸ் போல. இத பாரு செல்லம், பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்கு வெறும் லவ் லெட்டர்ஸ் மட்டும் பத்தாது, காதலை வெளிப்படுத்த தெரியணும். எனக்கும் சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ல. ஓகே 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 ஓகே. சீனு கூப்டியடா? நான் இல்ல, அவ. யார் அவளா? இந்த ஆபீஸ்ல எல்லாரும் கூப்பிடுறாங்க, உன் ஒருத்திய தவிர. அங்க போயிட்டு வந்து உன்ன வச்சுக்கிறேன். ரொம்ப பொங்கல தான் வந்துகிட்டு இருக்கேன்ல. என்ன சீனு சீனு, ப்ளீஸ் எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? அதான் பெரிய ஹெல்ப் பண்ணிட்டேன், என்ன கூப்பிட்டு சொல்லு. பரத்த பார்ட்டி கூப்பிடலான்னு இருக்கேன். பரத்துக்கு பார்ட்டி எதுக்கு? இன்னைக்கு ஏப்ரல் 2nd என் பர்த்டே இல்ல. ஏப்ரல் 2nd பர்த்டேவா? நீ எல்லாம் 1ஆம் தேதி பிறந்திருக்க வேண்டியவ. அப்படினா? கேளுங்களேன். டேய் இங்க ஏதோ ஒரு சின்ன, இங்க ஏதோ இல்லையே. ஓ, என்கிட்ட ஏதோ சொல்லுமா? என்கிட்ட ஏதோ ரகசியம் சொல்லுமா? ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, அது ஒண்ணு இல்ல. தனியா வரதுக்கு பயப்படுறாரு, நான் வந்தா வரேன்னு சொல்றாரு. இடையில நீ எதுக்கு? அது வந்து பர்த்டே ஆஃபர், பை ஒன் டேக் ஒன் ஃப்ரீ. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. இதுக்காக எதுக்கு பயப்படணும்? அவ்வளோ பெரிய சாகசம் பண்ண உனக்கு ஒரு பொண்ணு கூட பார்ட்டிக்கு வரதுக்கு பயமா? நல்லா கேளு. சீ, உனக்கு உமன் சென்ஸ் இல்ல. ஆமா 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 ஆமா. ஏய் மச்சான், அழகா இருக்க, நல்ல வேலையில இருக்கிறங்கிற காரணத்துக்காக பொண்ணுங்கள்லாம் பார்ட்டிக்கு போலாம், பீச்சுக்கு போலாம், அங்க போலாம், இங்க போலாம் கூப்பிட்டு என்ன மாமா வாக்க பாக்குறாங்களா? சீக்கிரம் ஒரு பண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கடா. இவளுக்கு பண்ற தொல்லைனால நான் கூறிய சீக்கிரம் ஒரிஜினல் புரோக்கர் ஆயிரும் போல. விஷயம் தான் லெவல் இருக்குன்னு சொல்லு. அதுவா? அது நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு மச்சான். உன் லவ் ஓடுதல் அந்த பொண்ணு உன்னை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் காதல் தான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஒண்ணு இல்லடா, உனக்கு ரொம்ப அழகா பர்சனாலிட்டியா பிறந்துட்டேங்கிறதுனால 2 GB. அப்படின்னா? அதான் கொழுப்பு. ஏய் வந்துட்டேன். Sorry. It's okay. Hello. நல்லா இருக்கீங்களா? ஓ, ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு காரு, லிஃப்ட், சின்ன பசங்க, கிட்னாப்பர்னு கூட. அன்னைக்கு அங்க அப்படி, இன்னைக்கு இங்கே இப்படி, ஒரே சர்ப்ரைஸிங்கா இருக்குல்ல. ஷாப்பிங் பண்ணீங்களா? ஓ, என்ன வாங்குனீங்க? கிரேட், இவ்வளோ பெரிய ஷாப்பிங் மாலுக்கு வந்து இதை வாங்கினீங்களா? ஓ, இன்னைக்கு உங்க பர்த்டேவா? மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அதுக்கு இல்ல, கொஞ்ச நேரம் உங்க வாய் அடைக்கலாமே தான். டேய் என்னடா, என்ன யாரு அந்த பொண்ணு? அந்த பொண்ணு அவன மனதுல பெரிய இவளா? பேசலாம்னா பேசவே இல்ல, ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறா. எவ்வளவு ட்ரை பண்ணடா ஹலோன்னு பதில் சொல்ல, எப்படி இருக்கீங்கன்னு அதுக்கும் பதில் சொல்ல. சீச்சீச்சி, என்ன கொடுமை! அவளை எங்க பாத்தடா? நம்ம ஷாப்பிங் மால்லடா. கரெக்ட். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது பொதுமக்கள் நடமாடுற இடம். அந்த இடத்துல நம்ம ஊர் பொண்ணுங்க எப்படிடா பேசும்? அதுவும் உன்ன மாதிரி மரம் வளர்த்த. ஏய், அது வந்து நீ ஏதோ தப்பா எடுத்துக்காதப்பா. நான் உன்னை பத்தி பேசிட்டு இருக்கும், ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. அதே ஒரு தனியான பிளேஸ்ல உன்னை பாத்துருந்தானு வச்சுக்க, உம்மா அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துருப்பா. டேய், அதுக்கும் ட்ரை பண்ணடா. ஹலோ, ஷாப்பிங் வந்தீங்களான்னு கேட்டேன். அதுக்கு பேச விடாம வாயில லாலிபப்ப சொருகிட்டு போயிட்டாடா. டேய், நான் இங்க இவ்வளவு சீரியஸா பேசுறேன், சிரிப்பு வருது. நீ சீரியஸாவே ஃபீல் பண்ணி நான் பாக்குறேன். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு மந்திரம் இருக்குடா. ஏ இருக்கே, அதான் லாலிபப் கொடுத்தாளா? ஏய், ஓகே 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 ஓகே, விட்டேன் விட்டேன்.
காலையில இருந்து 50 தடவை சொல்லிட்டேன் மச்சான். என்ன பண்றது? நித்யானந்தா மாதிரி இருந்தவன் பிரேமானந்தா மாதிரி மாறி போயிட்டான். அப்படினா அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒன்னு இருக்கு. 4 நிமிஷம் பார்த்ததுக்கே உன் லைஃப்க்கே பாஸ்வேர்டா மாறி போயிட்டல. அவ கிட்ட ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கதா செய்து. அது என்ன? அந்த பொண்ணுகிட்ட ஏதோ இருக்குடா. ஆமா மச்சான். லாலிபப் இருக்குடா. டேய் மவன உன்னை டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் थैंक यू அக்கா. ஹேய் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. நல்லா கவர் பண்ணிக்கோங்க. மழை சூப்பரா இருக்குல்ல. கம் ஆன் டோன்ட் வரி யுவர் பேரண்ட்ஸ் வில் டெஃபினட்லி கம். புரியுதா? ஹேய் கார் வந்துருச்சு. வாங்க 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 சீக்கிரம் சீக்கிரம் ஏறுங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரேன் சொல்லிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு 1 மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்க. சாரி சாரி மேடம். கொஞ்சம் கூட பங்க்சுவாலிட்டியே இல்ல. அக்கா பை அக்கா. ஓகே பை. இந்த அக்கா தான் இவ்வளவு நேரம் எங்களுக்கு துணையா இருந்தா. ஹாய். சாரி அக்கா. சாரி இல்ல. தேங்க்ஸ்னு சொல்லணும். இங்கலால அக்காவுக்கு ப்ராப்ளமா இருந்துச்சு அதுக்கு தான் சாரி சொன்னோம். உனக்கு ப்ராப்ளம் இல்லல நீ தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ். தேங்க்ஸ் நான் சொல்லுவேன். நீங்க எனக்கு லிஃப்ட் கொடுத்தா. நீ ஒன்ன பயப்பட வேண்டாம். இந்த பசங்க எல்லாம் என் காலனி பசங்க தான். ஆக்சுவலி இன்னைக்கு என் வெஹிக்கிள் ப்ராப்ளம். வாங்க வாங்க. ஓ ப்ளீஸ் வாங்க போலாம். தேங்க் யூ. ஹீட்டர் ஆன் பண்ணு மேம். நீங்க ரொம்ப சைலண்ட் டைப்போ. அப்படி இல்ல ஒண்ணு இல்ல. ஐ அம் பரத். டைட்டில் பார்க்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சமீரா ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பாக்குறதுக்கு நார்த் இந்தியன் மாதிரி இருக்கீங்க. தமிழ் இல்லையா? தமிழ் தான். ஆனா பிறந்து வளர்ந்ததெல்லாம் டெல்லியில. ஃாதர் ரிட்டையர்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டடீஸ்க்காக இந்த ஊருக்கு வந்துட்டோம். போர் போர் நின்னு நின்னு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க வீட்டுக்கு வந்து காபி சாப்பிட்டு போலாமே. பசங்க கூட ரொம்ப நினைஞ்சிருக்காங்க. இட்ஸ் ஆல்ரெடி 6:30. Maybe next time. அக்கா வரணும். சரி. அக்கா வீட்டுக்கு வந்தது கடவுள் போட்டோ எடுத்துட்டாரு. குட்டி வா. ஐயோ கரண்ட் இல்லையே. இப்ப எப்படி டிவி பாக்குறது? ப்ளீஸ் பி சீட்டட். இட்ஸ் ஓகே. டே அப்பு இருட்டா இருக்கு. ஜாக்கிரதை. எங்க விழுந்துட போற? ஓகே. அக்கா கவுன். தேங்க் யூ. கேட்ச். நான் ஃபர்ஸ்ட். பசிக்குதா? அப்படினா நூடுல்ஸ் பண்ணிரலாம். ஐயோ மறுபடியும் நூடுல்ஸா? நூடுல்ஸ் வேண்டாம். நூடுல்ஸ் வேண்டாம். டேய் அப்பு வாடாதடா. என்ன? ஓகே இந்த தடவை நான் ஏதாவது ட்ரை பண்ணட்டுமா? Thank you. Oh wow, bread alwa. எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மை சொல்லட்டுமா? எனக்கு மைண்ட் ரீடிங் தெரியும். நம்ப முடியலல. ஆக்சுவலா எனக்கு இது ஒண்ணுதா செய்ய தெரியும். I can't forget this day in my life. எதுக்குனா என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன அப்படினா என்ன பார்த்தா உனக்கு பொண்ணா தெரியலையா? நீ ரொம்ப பேசுற. இந்த ஸ்பூன் வெச்சு போய் விளையாடு. போ 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 போடு 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 போடு.
அக்கா உன் ஃபோன் நம்பர் குடுக்குறியா? 98412 98412 80410. மேம்ஸ், அக்கா ஃபோன் நம்பர் உன் செல்ல ஃபீட் பண்ணிட்டேன். பை பை பை. நானும் கிளம்புறேன். ஓ, கிளம்புறீங்களா? எனிவே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் பிரெட் அல்வா. யூ மோஸ்ட் வெல்கம். தேங்க் யூ. வாங்க. பாய். மறுபடியும் எப்போ? மழையா? மழைக்காலம் தானே, தினமும் மழை வர வாய்ப்பு இருக்கு. யா, அதான் மழைக்கு அப்புறம் நிலா கூட வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருப்பேன். என்னடி செய்தாய் என்னை? என் மனம் போகுதே உன் பின்னே. ஏய், என்னாச்சு உன் லவ் மேட்டர்? லூசா ஆயிடுச்சு. ஏய், உன்ஆள் வந்துட்டான். பர்சனல், ப்ளீஸ் எஸ்கியூஸ் மீ. ஓகே, போறதுக்கு போச பாரு. திஸ் இஸ் பாரு. என்னமா கண்ணு இது? அதே லவ் பாக்ஸ். லவ் பாக்ஸ் என்ன இவ்ளோ சின்னதா இருக்கு? அது பார்க்க தான் சின்னதா இருக்கும், ஆனா இன்டெப்தா இருக்கும். டெப்த். என்ன ஒரே குப்பையா இருக்கு? ஏய், அது குப்பை இல்ல, இது ஆற்று துடிப்பு. இத பாரு, நீ சாப்பிட்டு போட்ட சாக்லேட் கவர். இது ஏரிக்கறல நீ சாப்பிட்ட ஐஸ்கிரீம் டப்பா. இது நீ தினசரி ஆபீஸ்ல சீவிர சீப்பு. நீ டெய்லி உதட்ட துடைக்கிற பேப்பர். எனக்கு இப்பதானே சொல்லலாம். எக்ஸாம் எழுதியிருக்க, ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ற மாதிரி என் காதலை பத்தி கேட்டல, அதான் எடுத்துட்டு வந்து திறந்து காட்டிட்டு. கிளம்பு. இது கூட நீ குடிச்சது தானே? நான் சேர்த்துக்கிறேன். தேங்க்யூ. ஏன் இவ்வளவு டல்லா இருக்கா? என்ன மச்சா டல்லா இருக்க? ஏதா கப்பல் கப்பல் கவுந்துருச்சா என்ன? சமீரா, வாரணம் ஆயிரம் ஹீரோயினி தானே? ஜோக்கா? இல்லடா. சமீரா ரெடி? சமீரா ராவா. அது என்னடா 25%? அதான் டல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாரு, 9 தாரா சீனோ. சீ மை லவ் பர்சன்டேஜ், 95%. டேய், இந்த டுபாகூர் கம்ப்யூட்டர் நம்பரத விட இந்த செல்போனே நம்பலாம்டா உனக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் லவ் இந்த செல்போனில் தான் ஆரம்பிக்குது. இப்போ பாரு, ஒரு நிமிஷம் சார், இந்த பாரு. என்ன அது? ஒன்றும் இல்லை, உன் மிஸ் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு மிஸ் கால் கொடுத்துருக்கேன். எப்படி இந்த ஐடியா உன் லைஃபையே மாற்ற போகுது டோட்டலா? இங்கே பாரு, இங்கே பாரு, உன் லைஃபையே மாற்றி போட போகிறேன். இந்த பாரு, வந்துச்சு பாரு. எடு, எடுறா, யோசிக்காதரா. அவகிட்ட ஏதோ இருக்கு மச்சா. கண்டிப்பா வைக்கிட்ட மந்திரம் இருக்குடா. ஹலோ, தொலைந்து போன துளியே.
வயசு உனக்கு தான் 20 குள் இருந்தா மனசு அதற்குள் தான் விபத்துகள் நடக்கும் குருவி கூட்டுக்குள் விளக்காய் வந்தா மகிழ்ந்து வாழ்ந்திட விளக்கம் தந்தா தாயை போல நீ வந்தாயதனா கோவில் போக நான் மறுத்தேன் தவறா உனது மடியில் தூங்க ஏங்குது உனது தோளில் சாய ஏங்குது உனது அருகில் வாழ ஏங்குது மனது சரியா தவறா முறையா நெருங்குகிறேன் உயிர் வழியே உயிருக்குள் தூரல் போட்ட மழையே நெருங்குகிறேன் விழி வழியே மனசுக்குள் தொலைந்து போன துளியே ரொம்ப கம்மி டைம்ல நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம்ல சமீரா நீ யாரையாவது எங்கேயாவது எப்பயாவது லவ் பண்ணியிருக்கியா அண்ணா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அவகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் உங்ககிட்ட நல்ல ஐடியா இருந்தால் சொல்லலாம்ல டேரிங்க ப்ரொபோஸ் பண்ணுங்க ஒருவேளை அவ அதுக்கு ஒத்துக்கலனா சான்ஸே இல்லை உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் உங்களை மாதிரி ஒருத்தர் லவ் பண்றதுன்னா அந்த பொண்ணு உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க நம்ம ரெண்டு பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா Will you marry me? Please. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டா மத்த ஏற்பாடுலாம் பண்ணிடலாம் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலி என் ஃபைனல் ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆக இன்னும் 6 months தான் இருக்கு கல்யாணம்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு முகூர்த்தம் கல்யாணம் அது இது அது இதுனா ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி கேட்க வரியா அந்த விஷயத்த வேணா ஃபைனல் ப்ராஜெக்ட் வரைக்கும் தள்ளி வச்சுக்கலாம் ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா ப்ளீஸ் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் ஓகேவா அப்படின்னா Thank you so much. என்னோட சாய்ஸ் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஓகேவா உன் இஷ்டம் சோ மூடி மூடி யோசித்தா பக் 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 ஹே காய் உனக்கு ஒரு புது ஜோடி கொண்டு வந்திருக்கேன் என்ஜாய் ஹாப்பி இல்ல
விழியிரண்டும் விழித்திருக்க இதயம் தொலைந்து போனதேனும் இதழிரண்டும் துடித்திருக்க இரவும் விழித்து பார்ப்பதேனும் மதுவா உந்தன் கண்கள் பாட்டிடும் வணக்கம் வாங்க உள்ள போலாம் அப்புறம் படையப்பா ஒர்க்கெல்லாம் எப்போ முடியுது இன்னும் 6 மாசத்துல முடிஞ்சிடும் சார் தேங்க்யூ படையப்பா இனிமே நாங்க பாத்துக்கிறோம் நீங்க உங்க வேலைய பாருங்க ஜனவரி மாசம் ஜனாதிபதி கையில அவார்டு வாங்கின உடனே தை மாசம் பிறந்துரும் அப்ப கிரக பிரவேசமே வச்சுக்கலாம் இதுதானே நம்ம பிளாட் எல்லாம் என்னோட ஸ்கெட்ச் ஒர்க் அதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க அத நாங்க சொல்லணும் வலது கால் வலது கால் ஆஹா இடது கால் வச்சிட்டீங்களா பரவாயில்ல பரவாயில்ல இது ஹால் உட்காந்து பேசுறதுக்கு சரி வாடா இது கிச்சன் சமையல் பண்றதுக்கு சூப்பர் வாஸ்து இல்ல இது பெட்ரூம் படுத்துக்கிறதுக்கு நீங்க பேசிட்டு இருக்க பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் நல்ல வேலை இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே ஆர் யூ ஓகே யா யா லிட்டில் பிட் ஐயோ சாரி சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார் யாரோ பணத்துக்கு ஆசைப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்கான் நோ ப்ராப்ளம் படைப்பா வாடா போலாம் என்ன மேடம் எப்பவும் ஒரே யோசனையில இருக்கீங்க கொஞ்சம் பிரசன்ட்க்கு வாங்க பிரசன்ட் இஸ் காட் பிரசன்டேஷன் ரைட் மார்னிங் நடந்ததை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா ஜஸ்ட் ஃபர்கட் இட்ரா அது ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் அதை பத்தி நினைச்சுக்கிட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னு தெரியுமா மொத்தம் கொடுக்கணும் போல இருக்கு இத்தனை நாளாக நீ தூரத்தில் இருந்து தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த இப்போ பக்கத்துல இருந்தும் கூட ஓகே ஓகே அது சரி நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லவே இல்லையே நல்லவன்னு தெரிஞ்சதாலதான் நீ ப்ரொபோஸ் பண்ணதும் ஓகே சொன்ன அப்படி கிடையாது நான் சில க்வெஸ்சன்ஸ் கேட்பேன் அதுக்கு நீ மனப்பூர்வமா ஆன்சர் பண்ணணும் ஓகே ஓகே நான் எப்படி அழகா இருக்கேனா above average 10 to 8
ஓகே தென் என்னோட குணம் பெர்ஃபெக்ட் ஸ்கோர் 10 க்கு 10 ஓ थैंक यू பேசறதுல சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல பரவால ஜஸ்ட் ஆவரேஜ் ஐயோ 10 க்கு 5 வெல் நான் ரொமான்டிக்கா அது வந்து அந்த அளவுக்கு இல்ல உண்மையே சொல்லணும்னா சுத்தமா எதுவும் இல்ல 0 out of 10 அப்படினா நான் ரொமான்டிக் கிடையாதா என்னமோ எனக்கு எப்பவும் அப்படி தோணல நான் ரொமான்டிக் இல்லையா டேய் மச்சான் வர சொல்றா அவளை வர சொல்றா ஒண்ணு இல்ல நாலு வச்சிருக்கேன் சார் சார் அர்ஜென்ட் ஒரு கால் பண்ணிக்கிறேன் சார் ஐயா பேரை கேட்டா ஏரியாவே அல்லாடும் தெரியும்ல அர்ஜென்ட் கால் தயவு செஞ்சு வாங்க சார் அடிங்க ஏய் பேசிட்டு இருக்க அவளை வர சொல்றா எவ்வளவு நேரம்னா வெயிட் பண்றது டைம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏய் வெளிய வாடா வெளிய வாடா வாடாங்கறல்ல போடாங்க கண்டிப்பா மிஸ் ஆகாதே ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க அவன் உயிர் போயிட கூடாது அண்ணா படுக்கையில கிடக்குற மாதிரி அடிச்சு போடு சரிண்ணா ஹாய் ஹலோ ஒன் செகண்ட் ஹார்ட்வேர் இன்ஜினியர் ஹாஸ் கம் கேன் ஐ சென்ட் ஹிம் சார் ஓகே ஓகே சார் யூ கேன் கோ சார் தேங்க் யூ செகண்ட் ஃப்ளோர் வாட் பரத் சார் உன்னோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு ஃபைன் சார் ஐ நோ அன்னைக்கு உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போதே அப்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்க போறீங்கன்னு தேங்க் யூ சார் நான் கூட அவளை பத்தி ஐ ஃபீல் வெரி லக்கி சார் Take it, sir. எதுக்கு மேன் டுடே நவம்பர் 19 சார் ஸ்டாப் ஆல் லேடிஸ் சுவிட் கிவன் சார் ஏய் நிறுத்து உனக்கு தெரிஞ்ச தமிழ்ல பேச மாட்டியா இன்னைக்கு நம்ம தினம் சார் டேய் ஸ்டூபிட் வாட் தினம் டுடே நவம்பர் 19 சார் இன்டர்நேஷனல் மென்ஸ் டே சார் அதனால தான் லேடிஸ் எல்லாம் ஸ்வீட் கொடுத்தாங்க சார் பட் ஸ்டில் யூ ஆர் எ பேச்சுலர் பாய் எவ்ரிதிங் ஓகே உங்க ப்ராப்ளம் அதான் அதான் உங்க சிஸ்டம் ப்ராப்ளம் ஓகே ஆயிடுச்சு வரீங்களா சார் வரேங்க சார் சார் நான் கிளம்புறேன் சார் பரத் சார் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டெட்லைன் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சிங் எல்லாம் ஆன் ஷெட்யூல் தானே ஐ அம் ரிலையிங் ஆன் யூ மை பாய் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார் டோன்ட் வரி டன் தேங்க் யூ சார் நீ வேற என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு வா ஹலோ சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் ஹலோ யா யா பரத்யா யா குட் மார்னிங் குட் மார்னிங் யா டெல் மீ டெல் மீ கூல் வர்க் இஸ் டன் வர்க் இஸ் டன் யா ஷோ ஐ கெட் பேக் டு யூ சிஸ்டம் ஆன் பண்ணுமா யா ஓ உனக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஓகே என்னோட உனக்கு ஃபோன் தான் முக்கியமாடா ஓகே ஓகே யூ டெல் மீ என்ன சொல்லிட்டேன் யா வேணா நான் சாரி கேட்டுட்டுமா என்ன
என்ன மச்சான்? ஏய் சினு, டேய் டேய் என்னடா ஆச்சு? டேய் டேய் செக்யூரிட்டி. டேய் இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லடா. ச்சே என்னடா இது? அன்னைக்கு என்னமோ அபார்ட்மெண்ட்ஸ்ல அப்படி, இன்னைக்கு இப்படி. அந்த சுவிட்ச நானே ஆன் பண்ணிருந்தா இந்த டேய் அப்படியே சொல்லாதடா. அந்த சாக்கு உனக்கு அடிக்கிறது பதில எனக்கு அடிச்சது, அதை வச்சு சந்தோஷப்படுறேன்டா. சீனு டேய் உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் சின்ன வயசுல அனாத ஆசிரமத்துக்கு நான் நின்றுட்டு அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ தான் நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போன. உனக்கு கிடைச்ச சாப்பாடெல்லாம் எனக்கு கொடுத்த. அப்போல்லாம் அப்படி காப்பாற்றுறேன். அப்புறம் வேலை வாங்கி கொடுத்து என்னை காப்பாற்றுறேன். இன்றைக்கி என் உயிரையே காப்பாற்றிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை நீ அனாதையாக ஃபீல் பண்ணிக்கிட்டாலும் நான் அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டது இல்லைடா. ஏன் தெரியுமா, எனக்கு தான் நீ இருக்கே. என்னடா நான் செத்து போயிடுவேன் பயந்து போயிட்டியா? டேய் மச்சா. ஹாய் டார்லிங். டேய் டேய் என்னடா? ஐ லவ் யூ. நான் லவ் யூ. பாத்து படி, பாத்து பாத்து. ப்ளீஸ் ஹெல்ப் யூ. டார்லிங் சொல்லு, மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கல்ல? ஆமாண்டா. சமீரா அவளால் நான் ரொம்ப மாறி போயிட்டேன்டா. சமீரானா இட்ஸ் கம்பானியன். சமீரா மதினி உனக்கு ஒரு நல்ல அண்ணா. டார்லிங் இப்ப என்னடா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்க போறேன். தப்பா எடுத்துக்கூடாது. தப்பா எடுத்துக்க மாட்டேன் சொல்றா. நீ மனசுல கூட வச்சுக்க கூடாது. நீ வச்சுக்க மாட்டேன் சொல்றா. அடிக்கவும் கூடாது. ரொம்ப அலப்பற பண்ணாதடா, விழுந்துற போற. சொல்ல ஏது வச்சுக்கிற மச்சான், நீ கல்யாணம் பண்ண உனக்கே தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் அதுக்கு உங்க தயவு எங்களுக்கு தெரியும்ல? தெரியுதுல்ல, அப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுனாடா. ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்? ஒரு எமோஷனல் விஷயம்டா. நீயும் மதனியும் டெல்லியில இருந்து வந்ததா உடனே மேரேஜ்ரா? டேய் அதான் பண்ணிக்கிட்டமேடா. ஏய் ஓ மேரேஜ் இல்லப்பா, நீங்க தான் எனக்கு மதர் ஃபாதர். நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும். சரிடா பண்ணிட்டா போச்சு அவ்வளவுதானே. வா வா தூ சார் தூட் போடா. புது மாப்ள பேலன்ஸ் பண்ணடா. டேய் கீழ போட்றா. டேய் டேய் பாத்துடா. டேய் போடுறா. சின்சியரா டிரா பண்ணிட்டு இருக்க போல. மை ஃபேஷன் ஷோ. திஸ் இஸ் தி ஸ்டேஜ். இங்க ஜட்ஜஸ், இங்க ஆடியன்ஸ். சரி நம்ம பிளேஸ்ங்க. ஷோவே இந்த தானே? அப்பனா நீயா? நீ வர போறது இல்லையே. ஒரு வேளை வந்தாலும் பாக்குறத தவிர வேற என்ன பண்ண முடியும்? அப்படினா என்னால ஒன்னு பண்ண முடியாதா? எனக்கு சந்தேகமா இருக்கு. மேல நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு கடா செல்லம். உனக்கு இந்த டவுட்டு கல்யாணம் அன்னைக்கே வந்திருக்கணும். இன்னைக்கு மட்டும் முடிவை மாத்திக்கலாம்.
காஃபி. ஓ, தேங்க் யூ. அம்மா, நீ சாமி கும்பிட்டு நான் பார்த்ததே இல்லையே. ஏன், உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? நம்புவேன். ஏன் கடவுள நான் நம்புவேன்? ஓ, பத்தையின் வார்த்தைக்கு மெச்சினம். என்ன வரம் வேண்டும் மகளே, கேள். டைம் வந்தா கேட்க மாட்டேன், எடுத்துப்பேன். ஓகே சரி, அட்லீஸ்ட் காஃபி எப்படி இருந்ததுன்னு கூட கேட்க மாட்டியா? எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. சரிடா, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல பிரசன்டேஷன் இருக்கு, நான் வரக்கு லேட் ஆனாலும் ஆகும். ஓகே சரி, நோ ப்ராப்ளம். என் ஒர்க் ஃபினிஷ் ஆகும், அவ்வளோ நேரம் ஆகிடும். ஓகேடா, பாய். பாய். டிஸ்சார்ஜ் ஆயிடலாம், ஆனா 8 வீக்ஸ்க்கு ஃபுல் ரெஸ்ட் தேவை. பெட்ல இருந்து கீழே இறங்கிடவே கூடாது. ஓகே, டேக் கேர். ஓகே. பெருசா ஒண்ணும் இல்ல, சின்ன காயந்தா. நீங்க டென்ஷன் ஆகி உடனே கிளம்பி வர வேண்டாம். ஓகே பாய். ஹே மாம்ஸ், இங்க தான் அடிபட்டீங்க. ஏய், அப்போ 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 ப்ளீஸ்டா. அங்க இல்ல, இங்க. ஐயோ, என்னாச்சுடா? நேத்து ராத்திரி 12 மணிக்கு அக்காக்கு பர்த்டே விஷஸ் சொல்றதுக்கு நம்ம ரொமான்டிக் ஹீரோ திருட மாதிரி உள்ள வந்துட்டாரு. ரொமான்டிக் ஹீரோன்னு சொல்லிட்டு ராத்திரி நேரத்துல பொக்கே குடுக்கறனு பொண்டாட்டிய தேடி போய் கீழே. டேய், இத நீ யோசிச்சா இல்ல அந்த சுள்ளா சொல்லி விட்டானா? ஐயோ, நான் இல்ல, அவர்தான். இன்று புறநகர் பகுதியில் நடந்த வெடிவிபத்தால் நகரம் முழுதும் பரபரப்புக்குள்ளாகியது. இச்சம்பவத்தில் 2 பேர் பலியாயினர், 3 பேர் படுகாயம் அடைந்தார்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் கூறினார்கள். பலியான 2 பேரும் காதலர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தில் வேறெந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவத்திற்கு காரணம் காதலை பிடிக்காத பெற்றோர்களா அல்லது தீவிரவாதிகளா என்பது பற்றி போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகிறார்கள். வெளியே போறதுக்கே பயமா இருக்குடா. டேய் பாவி பசங்க, ஏன்டா ஏன்டா இப்படி எல்லாம் பண்றானுங்க? மனிதாபிமானம் இல்லாம போச்சுடா. சிபி ஆஃபீஸ் அமீர் கானுக்கு உடனே கால் பண்ணுங்க. ஓகே சார். கம் ஆன், குயிக். அல்லாஹு
ஓகே கான் சார் கால் ஃபார் யூ அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் மத்ததெல்லாம் நெக்ஸ்ட் மிஸ்டர் கான் வாட் யூ ஃபீல் ஊருக்கு வெளியில பாம்பு பிளாஸ்ட் ஆனா ரெண்டு பேர் தான் செத்துருக்காங்க அதுக்கான மோட்டிவேஷன் தான் எனக்கு இன்னும் புரியவே இல்லை ஆனா இது சின்ன விஷயமா எனக்கு தெரியல சார் ரைட் யூ ஆர் ரைட் மிஸ்டர் கான் மிஸ்டர் கான் நாம இந்த விஷயத்து மேல தனி கவனம் செலுத்தணும் ஏற்கனவே இது எலெக்ஷன் டைம்ன்றதுனால நம்ம மேல பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கதா செய்யும் ஐ வில் டு மை பெஸ்ட் பட் ஒன் திங் கீப் இன் யுவர் மைண்ட் அப்பா இங்க பலியாக கூடாது கிரிமினல்ஸ் தப்பிக்கவே கூடாது கான்சர் இந்த சிம் கார்டு கிடைச்சிருக்கு சார் இது டெஃபினட்டா மொபைல் பிளாஸ்ட் லைட் மக்கா மசூதி பிளாஸ்ட் ஆமா சார் ஹைதராபாத் பிளாஸ்ட்ல மொபைலுக்கு போன் பண்ணி வெடிக்க வச்சிருக்காங்க சார் அனாதையா இருக்கிற போனை யாராவது எடுத்து பேசினா ரிமோட் மூலமா வெடிக்க வச்சிருவாங்க இதான் சார் இதோட ஃபார்மட் அதே மாதிரி தான் இங்கேயும் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை பாருங்க சார் லவர்ஸ் இப்படி வந்துட்டு இருக்காங்க யாரும் செல்லுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கீழே இருக்கிற ஃபோனை பார்த்து அவங்க ரிங் ஆனதுனால எடுத்து ஆன் பண்ணுறாங்க உடனே அது வெடிச்சிருது ஸோ இந்த பிளாஸ்ட்டை ஃபோனை ரிங் பண்ணுறவன் இல்லை ஃபோனை ரிசீவ் பண்ணுறவன் தான் டிசைட் பண்ணுறான் அப்படி தானே எக்ஸாக்ட்லி கரெக்ட் சார் ஃபோன் பண்ணுறவன் சம்பவம் நடக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து அதை ஆபரேட் பண்ண முடியும் அப்படிதானே எஸ் சார் யூ ஆர் கரெக்ட் சார் அந்த சம்பவத்தை ஷூட் பண்ண ரிப்போர்ட்டர் வர சொல்லு ஓகே சார் கால் சார் இவங்க தான் பிளாஸ்ட் ஷூட் பண்ண ரிப்போர்ட்டர்ஸ் பாம் பிளாஸ்ட் நடந்தது ஊருக்கு வெளியில எங்கேயோ இல்லையா அங்க நீங்க எப்படி அது ஊருக்கு வெளிய லவர்ஸ் கொண்டாட்டம் சொல்லி ஒரு ப்ரோகிராம் எங்க டிவில பண்றோம் சார் நாங்க லவர்ஸ் கிட்ட பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அந்த பாம்ப பிளாஸ்ட் கூட ரெக்கார்ட் ஆயிடுச்சு சார் அந்த சிடி சார் ஒதுக்குப்புறமா இடம் கிடைச்சா லவ் இன்டர்நெட் கேபிள் செக்ஸ் கால் சென்டர்ல இதை தவிர நம்ம நாட்டில் உங்களுக்கு வேற ப்ராப்ளமே கிடைக்கலையா எனிவே மறுபடியும் தேவைப்படும் போது நீங்க வர வேண்டியது இருக்கும் ஓகே சார் சார் ஆக்சுவலி இந்த டிஆர்பி ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக பிரைவேட் சேனல் ஆளுங்களே இந்த மாதிரி ஏதோ பண்றாங்கன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார் திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் இந்த காலத்துல எங்க பார்த்தாலும் ஒரே லவர்ஸ் கூட்டம் தான் சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிற கொஞ்சம் பேரை நம்ம பார்க்கலாம் ஹலோ நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க எம்பிஏ பண்ணுவாங்களா இப்போ அடுத்த ஜோடியோட அபிப்பிராயத்தையும் கேட்கலாம் ஹாய் கார் இங்க பார்க் பண்ணிருக்காங்க நம்பர் நோட் பண்ணு AP09M7891 பிளாஸ்ட் ஆனது கார் மூவ் ஆயிடுச்சு எஸ் கோ அண்ட் ஃபைண்ட் டீடைல்ஸ் ஓகே சார் ஃபர்ஸ்ட் கம் ஆன் பாய் சார் அந்த ஸ்பாட்ல இருந்தவங்க கூட இன்டர்ரோகேட் பண்ணலாம் எஸ் கான் சார் கார் ஓனரோட டீடைல் இவரோட பேர் பரத் நம்பர் 15 11th கிராஸ் ஸ்ட்ரீட் லட்சுமி நகர் போர் அவனுக்கு பிளாஸ்ட்ல சம்பந்தம் இருந்தா செத்தா அவ அங்க வரும்போது இங்க அதிருது எஸ் என்ன வேணும் எனக்கு ஒரு கனெக்ஷன் வேணும் குடுக்கறீங்களா அதுக்காக தானே கத்துக்கிட்டு இருக்கேன் குடுத்துடலாம் ஐ மீன் எனக்கு ஒரு சிம் கார்டு வேணும் நான் சொல்ல வந்தது அதுதான் சோபனா
ஒரு சிம் கார்டு எடுத்துட்டு வாமா. ஓகே சார். யுவர் ஸ்வீட் நேம் ப்ளீஸ். சோனியா. ஐ அம் நோக்கியா. அடா நீங்களும் என்னதை யூஸ் பண்றீங்க? வாட்? அது நோக்கியா, நோக்கியா கனெக்டிங் பீப்புள். அடா நெயில் பாலிஷ் நல்லா இருக்கு, விரல் கூட நல்லா இருக்கு, மெத்து மெத்து இருக்கு கை. என்ன சோப் யூஸ் பண்ற சார்? சிம் கார்ட்ஸ். அதுக்குள்ள வந்து தொலைச்சிட்டான். இந்தாங்க போட்டுக்கங்க. எவ்வளோ? பொண்ணுங்களுக்கெல்லாம் காசு கிடையாது, ஃப்ரீ தான். ஓ தேங்க்ஸ். அப்புறம் என்னுடைய கவரேஜ் ஏரியாக்குள்ளே இருங்க. என்னுடைய செல் நம்பர் 9840268387. பாய் நோக்கியா. பாய். என்ன வேணும்? சிம் கார்டு வேணும். அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கா? இல்லையே. ஃபோட்டோ ஐடி? ம், கிடையா கிடையா. போ. அப்போ அந்த பொண்ணுக்கு மட்டும் கொடுத்த? அவகிட்ட இருக்கு, உன்ட்ட இருக்கா? பா. உடாங்கு ஜொல்லு சுங்கி. பசி எடுத்த சோத்த கொடுப்பேன், மூடு வந்தா வேற கொடுப்பேன், பொண்ணுக்கு வந்தா சிம்ம கொடுப்பேன். டோய் ஏ இந்தா, ஏ இந்தா. ஹலோ. எஸ். என்ன வேணும்? எனக்கு சிம் கார்டு வேணும். என்ன கம்பெனி? எந்த கம்பெனியா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேன்சி நம்பரா இருக்கணும், எல்லாமே 6ஆ இருக்கணும். அட ஏ லக்கி நம்பர் 6 தாங்க. இத பர்சனலா வச்சுக்கங்க. இதுல எல்லாமே செக்ஸ் தாங்க. சாரி 6 னு சொல்ல வந்தாங்க, போட்டுக்கங்க. Thank you. நம்ம நம்பர் எல்லாம் சேர்ந்துருச்சு, நம்ம எப்ப சேரப்றோம்? அது இருக்கட்டும், ப்ரூஃப் வேண்டாமா? எதுக்கு? இதுக்கு தான். பொதுவா மனசு ரொம்ப பெருசா இருக்கிற பொண்ணு கிட்ட நாங்க ஐடி கார்டு கேட்க மாட்டோம். Naughty boy. No, I am Nokia boy, connecting lady. அப்ப போலாமா? கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படி இப்படி எனக்கு வெக்கமா இருக்கு. ஒன்றும் தேவையில்லை, கனெக்ட் ஆகி போச்சு. ஒரு நிமிஷத்துல வரேன். இந்த என்னடா உன் டெய்லி வரா, என்ன பார்க்க ஒன்றும் பார்க்கவா? நீ தப்பா நினைக்கல, நான் ஒன்று சொல்றேன். கொஞ்ச நாளாவே எங்களுக்குள்ள ஒரு இது. பாரா. எக்ஸ்கியூஸ் மீ. கண்டிப்பா வந்துட்டோம். நான் வராம எப்படிரா? அது சரி, முதல்ல சமீரக்கு ஒரு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சிபிஐ ஆபீசர் அமீர் கான். ப்ளீஸ் உட்காருங்க சார், உட்காருங்க. எக்ஸ்டெண்டர் இல்ல சார், பாத்ரூம்ல ஸ்லிப் ஆயிடுச்சு. எங்க? வீட்டுல தான் சார். ஓ ஓ ஐ சி. எப்போ? ரீசெண்டா தான் சார். ரீசெண்டானா? 29th நைட்டு. ஹாஸ்பிட்டலில் எப்போ அட்மிட் ஆனீங்க? 30th மார்னிங். மார்னிங் 7 o'clock. மார்னிங் 7 o'clock. ஆமாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் எது கேட்குறீங்க? நாங்கள் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. பாத்தியா எவ்வளோ டெவலப் ஆகிட்டோம். ஒரு காலத்தில் திருடனை பிடிக்க 6 months ஆகும், ஆனால் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்காமலே ஃப்யூச்சரில் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுவோம். கமிங் த பாயிண்ட், ஹாஸ்பிட்டலில் உங்களை யார் அட்மிட் பண்ணது? மை ஒய்ஃப். எதில் வந்தீங்க? ஆட்டோவில். ஆட்டோலையா? எதுக்கு? உங்களுக்கு தான் கார்லாம் இருக்குதுல்ல, கார்லேயே வந்திருக்கலாமே. ஒய்ஃபுக்கு டிரைவிங் தெரியாது, எனக்கு. அவ்வளோதானா? இல்லைன்னா அந்த நேரத்தில் உங்கள் காரை வேற யாருக்காவது யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தீங்களா? இல்லையே. ஹரிஷ் ஷோ, பட் இதெல்லாம் நீங்கள் எது கேட்குறீங்க? பர்பஸ் நத்திங் நத்திங். எதையோ கேட்கணும்னு நினச்சி வந்தேன், உங்கள்கிட்ட வேற எதையோ கேட்டுட்டேன். ஸோ டோட்டலாக என்ன சொல்ல வர்றீங்க? அந்த நேரத்தில் கார் உங்கள்கிட்ட தான் இருந்தது, வேற யார்ட்டையும் கொடுக்கல, அப்படி தானே? ம், சைன் பண்ணுங்க, சைன் பண்ணுங்க. நீங்கள் சொன்னது தான். நீங்கள் எதையும் மறைக்கல? என்ன கேள்வி இது? ஓகே ஓகே, நீங்கள் கூட விட்னஸ் சைன் பண்ணுங்க. எத்தனை நாளைக்கு பெட் ரெஸ்ட்? இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறேன், பட் 8 weeks ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு டாக்டர். நீங்கள் சாஃப்ட்வேர் ஆளுங்கள்ல, லக்கி பீப்புள். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட வேலை செய்யலாம். ம், சியூ, பாய்.
இவன் என்ன சார் கார் வீட்ல இருந்ததன்னு சொல்றான் கார் வீடியோல பதிவான விஷயம் உங்களுக்கு தெரியாத இல்ல லாஸ்ட் நடந்த டைம்ல இவனும் இவன் ஃபேமிலியும் கன்ஃபார்ம்டா ஹாஸ்பிடல்ல இருந்ததா ரிப்போர்ட்ஸ் இருக்கு இவன் என்னடா கார் யாருக்கும் கொடுக்கலன்னு சொல்றான் அப்ப பிளாஸ்ட் லொகேஷனுக்கு கார் எப்படி வந்தது ஒருவேளை காருக்கு கால் முளைச்சு தானா அங்க வந்திருக்கலா இதுல இருந்து அவன் சொல்றது பொய்ன்னு தெளிவா தெரியல அவன் பொய் சொல்றானே நாம இப்பவே டிசைட் பண்ணிர கூடாது ஏனா பரத்துக்கு தெரியாம கூட யாராவது கார் எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லனா அந்த பாம்ப பிளாஸ்ட் பரத்தே பண்ணிருக்கலாம் அதுவும் இல்லனா நீ சொன்ன மாதிரி அந்த காரை வேற யாருக்காவது கொடுத்துட்டு நமக்கிட்ட போய் சொல்லிருக்கலாம் எனக்கு என்னமோ அந்த பாம்ப பிளாஸ்டுக்கும் இந்த காருக்கும் நெருக்கமான சம்பந்தம் இருக்குன்னு தோணுது அப்படி இருக்கையில நம்ம ஸ்டைல நாலு போடு போட்டோம்னா தானா உண்மை சொல்லிடுவேன் சார் நோ 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 அப்படி பண்ணா நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் இங்கேயே நின்னு போயிடும் பரத் குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லார் மேலேயும் நம்மளோட கவனம் எப்பவும் இருந்துட்டே இருக்கணும் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் லீக் ஆகவும் கூடாது மிஸ் ஆகவும் கூடாது நமக்கு தெரியாமலே நம்மளை சுற்றி நிறைய நடக்கும் பி கேர்ஃபுல் ஓகே ஓகே லெட்ஸ் மூவ் ஹாஸ்பிட்டல் இருக்கிற நம்மளை தேடியே வந்திருக்காங்கன்னா அதுவும் இல்லாமல் நீ சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறாரு எங்கே நின்னாலும் வேலை செய்யலாம்னு சொல்கிறாரு என்னன்னு ஒன்றுமே புரியலடா ஆமாம் என் காரை பற்றி பர்டிகுலராக கேட்குறாங்களே எதுக்காக இருக்கும்டா அதான்டா எனக்கும் புரியல அந்த ஆளை நினைச்சாலே ஹாரர் படமோ த்ரில்லர் படமோ ஒன்றா பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்டா நோண்டி நுங்கு எடுக்கிறேன்டா அது வந்து மச்சான் டிஸ்கஷன்ல அப்புறம் முதல்ல டேப்லெட் போடு ஆ சமீரா அது வந்து இது இல்லடா இந்த மாத்திரை தான் ரெண்டு வேளை சாப்பிட சொன்னார் டாக்டர் பார்க்கணும் நீ பார்த்து பேசிட்டியா பேசிட்டேன் எவ்ரிதிங் இஸ் ஓகே ஓகே இப்போ இந்த விசாரணை சிபிஐ பத்தியில் அன்னிக்கிட்ட சொல்லி ஆகணுமா அவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்களா இப்போ முக்கியமான வேலை அவங்க டெல்லி போறதுக்கு சம்மதிக்க வைக்கணும் அவ்வளோதான் ஐயோ என்ன விட்டுரு என்னால் முடியல எப்படி இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே ஐயோ ஐயா முடியலே ஐயோ மறு முடியுமா ஐயோ வேண்டா ஐயோ என்ன விட்டுரு ஐயோ தாங்காது என்னடா என்ன என்ன முக்கற கொஞ்ச நேரம் எனக்கு ரெஸ்ட் கொடுக்க கூடாதா என்ன ரெஸ்ட் வேணுமா உண்மை சொல்லு சிம் கார்டு யாருக்கெல்லாம் கொடுத்த எந்த சிம் கார்டு கேக்குறீங்க எனக்கு தெரியல நிஜமா தெரியலையா தெரியல உண்மை சொல்லு நிறைய பொண்ணுங்களுக்கு நான் சிம் கார்டு கொடுத்துருக்கேன் எனக்கு பில்லு மட்டும் தான் வரும் ஒரு பொண்ணு கூட வந்தது கிடையாது ஏண்டா எல்லாருக்குமே சுவிட்ச் ஆஃபா அப்படிதான் ஆகி போச்சுங்க அப்ப எஸ்எம்எஸ் ட்ரை பண்ணிருக்க வேண்டியதானே அது கூட ஒர்க் அவுட் ஆகலக்கா ஒண்ணு பண்ணு உன் மெமரி கார்டுக்குள்ள போய் நீ கரெக்ட் பண்ண பொண்ணுக்கு போட்டவள பிரிண்ட் போட்டு கொடு என் செல்போனுக்கு மெமரி வீக்குக்கா அவ்வளவு பெருசு தூக்கி அடிக்காதக்கா பிரியாணி தான் கொடுக்கல குடிக்கிறதுக்கு ஒரு வாய் தண்ணியாவது கொடுக்க ரொம்ப தாமா இருக்குக்கா அண்ணே கொஞ்சம் சொல்லு இந்த அக்காட்டையா சுற்றாதிக்க இதுக்கு இந்த அக்காவோட உலகையே பரவாயில்ல ஏதாவது சொன்னானா ராஸ்கர் சரியான கேடி பேய் சார் சொல்லவே மாட்டேங்கிறா குப்புற போட்டு குமரணும்னா எல்லாத்தையும் கக்கிடுவா மாப்பிள்ள எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறா நீங்களாவது சொல்லுங்க ஆபீஸ்ல லீவ் எழுதி கொடுத்துலாம்டா அதெல்லாம் நீயே பாத்துக்கடா டேய் மதனி மதனி வராங்க நீ இத கேக்குற சமீரா ப்ளீஸ் டா நோ சொன்னா கேளு சமீரா நான் போக மாட்டேன் நான் நெகோஷியபிள் ஓகே என்ன பண்றது திஸ் இஸ் தி மோஸ்ட் அவைட்டட் மொமெண்ட் ஆஃப் மை லைஃப் டாக்டர் நம்ம 8 வாரத்துக்கு கால் அசைக்காதன்றாரு சரி என்ன பண்றது நான் தான் ரிஸ்க் எடுத்து போகணும் ஏய் சுமாரா என்ன நீங்க அவன் இந்த நிலைமையில இருக்கும்போது நீங்களும் அப்படி சொல்றீங்களா நானும் அதுதான் சொல்றேன் இவர் இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் அதோட வாட்ஸ்அப் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது நான் தான் சொல்றேன்னு சொல்றேன்ல நீ போலாம்ல என்ன அங்கிள் நீங்களும் புரியாம பேசுறீங்க இது என்ன ஸ்கூல் ஃபங்க்ஷனா அவார்டு யாருக்கு கொடுக்கறாங்க அவங்க போனா இல்ல அவங்க சொந்தக்காரங்க போனோம் அண்ணி அடம் பிடிக்காதீங்க நீ போங்க நீ எல்லாரும் சொல்றாங்கல்ல போலாம்ல சமீரா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க பேசாம இருங்க என் பேச்சை எப்ப கேட்டா ப்ளீஸ் சமீரா எனக்கு பதிலாக போய் நீ அவார்டு வாங்கினா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமா அதுவும் இல்லாமல் இதுக்கு நீ தானே காரணம்
என்னலையா? ஓகே, என்னடா எப்படி இருந்தாலும் நான் போக மாட்டேன். டேய் ப்ளீஸ்டா சாமி, ப்ளீஸ்டா போயிட்டு வா. அண்ணே நீ மனசு வைங்க அண்ணே. சொல்லுமா. சரின்னு சொல்லுமா. சரின்னு சொல்லுங்க அண்ணே. ப்ளீஸ் அண்ணே, இத்தனை பேர் கேக்குறோம்ல. சாமி ப்ளீஸ் 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 மை டார்லிங் அண்ணே. ப்ளீஸ் சாமி ப்ளீஸ். நீ மாதிரி நீ மாதிரி அண்ணே. ப்ளீஸ் கிளாஸ் விடுங்க. ஓகே நான் வரேன். ப்ளீஸ் விட்டா போறேன். விட்டாச்சு. அது மேடம். அண்ணா ஒரு கண்டிஷன். மறுபடியுமா? நான் வர வரைக்கும் சீன் உங்க கூட தான் இருக்கணும். ஓ அவ்ளோதானே? அவ எங்க என்ன விட்டு போக போறான்? போனா வெட்டிர மாட்டேன். யூ டோன்ட் வரி. ஆ கேரண்டி. ஓகே. குட் ஈவினிங் சார். ஆ குட் ஈவினிங். லாஸ்ட் 1 இயர் பரதோட லேண்ட்லைன் கோ மொபைல் கோ வந்த இன்கமிங் அண்ட் அவுட்கோயிங் கால் லிஸ்ட் சார். ஹேவ் எ லுக். ஐ see. Anything interesting? No sir. But recent a Bharat avaroda wife Samira or friend Chinio yaro attack panirkaangla sir? Apdiya? Yes sir. Attack pannavanga yaru enna angra details edavadhu therinjidha? No but or chinna doubt sir. Yaravadhu Bharata Meretti inda bomb blast la involve pandrathukana vaipu irukilla sir? Apdi kuda vaipu irukku. Yes sir. Ana endha information illama nammala oru mudivu kora mudiyadhu. You are right sir. Romba nalla work pannirka. Thank you Keep sir. Keep it up. ஹாப்பியா ஹனிமூன் போக வேண்டியவங்க, உன்னை தனியா அனுப்புறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உன்னால தானே? ஆ டாக்டர் தான் பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு, ஆனா எனக்கு பெயின் எதுவும் தெரியலையே. உன்னதுதான் எக்ஸசைஸ் பாடி இல்ல, அதான் ஃபாஸ்டா ரிகவர் ஆயிடுச்சு. உனக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சு, நீயே போலாம்ல. நான் இங்கேயே இருக்கேன். நோ நோ, டாக்டர் சும்மாலாம் சொல்ல மாட்டாங்கல்ல. ஆனா நீ வேற நான் வேற இல்லல்ல. Okay, so you take her. நம்ம பரத பத்தி சொல்லியா? என்ன சார் சொல்லணும்? நீங்க வளர்ந்த அநாத ஆசிரமம் பேர் என்ன? நேதாஜி அநாத ஆசிரமம் சார், நத்தப்பட்டி. தட்ஸ் ரைட், மறந்துட்டேன். தேங்க் யூ சார். ஆ வேற ஏதோ கேட்டிங்க? சொல்றா எங்கடா போன? டேய் இந்த சிபி ஆபீசர் அமீர் கான் இல்ல, அவர் நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்காரா? எதுக்கு? ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். என்ன சொல்ற? உன்னையும் கேட்டாரா? அவர் எதுக்கு ஆபீஸ்க்கு வந்தாரு? என்னை பத்தி பாஸ் கிட்டே கேட்கணும். என்ன விஷயமா இருக்கும்? சரிடா நீ சீக்கிரவா. இல்லடா ஏற்பாடு போனல அண்ணி சண்டா பண்றதுக்கு. தேவையில்லடா, அங்கிளும் ஆண்டியும் போயிருக்காங்க, நீ வந்துரு. அண்ணி ஃபீல் ஆக போறாடா. முடிஞ்சா போறேன், இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகே ஓகே. December 15th. எங்க போயிருப்பா? சமிதா செக் இன் பண்ணிட்டியா? சரி எங்க சீனு வந்தானா? ஓகேடா ஓகேடா, அவன் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். வச்சுட்டுமா? பாய்டா, ஹாப்பி ஜேர்னி.
ஹலோ, கொஞ்சம் எந்திரிச்சு நடங்க. இட்ஸ் ஓகே, நடந்தது போதும். உட்காரு. இது பாத்ரூம்ல விழுந்ததுனால ஏற்பட்ட காயம் இல்லை, ஆனா ரிப்போர்ட்ஸ்ல அப்படித்தான் இருக்கு. ஆனா அந்த காயத்துக்கு ரிப்போர்ட்ல எழுதியிருக்க மாதிரி 8 வாரத்துக்கு ரெஸ்ட் தேவையில்லை. டூ வீக்ஸ் போதும், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, மேக்ஸிமம் 3 வீக்ஸ். இது எல்லாத்தையும் விட ஆச்சரியம் என்னன்னா, இவர் யூஸ் பண்ணிக்கிட்டு வர்ற இந்த மெடிசினால காயம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். இன்ஃபேக்ட் இவர் காயம் ஆறுறதுக்கான மெடிசினை யூஸ் பண்ணல. அப்படியா? ஹி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஆஸ் பர் மை அப்சர்வேஷன், த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் ஆர் அப்சல்யூட்லி ராங். டேக் கேர். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் செய்ததுக்காக மாத்தினா மாத்த வேண்டிய அவசியம் எனக்கு என்ன சார்? மிஸ்டர் பரத், நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை எங்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறீங்க. நீங்க எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா நாங்க மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுவோம். சார், நான் தப்பு பண்ணாதானே சார் உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்படும்? நான் தான் தப்பே பண்ணலையே சார். ஸோ நீ எங்ககிட்ட எந்த விதமான உண்மையும் சொல்ல போறதில்ல, சொல்லவும் மாட்டேன், அப்படிதானே? சார், தயவு செஞ்சு நம்புங்க சார். நான் ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி சார். எனக்கு வீடு, ஆஃபீஸ், இதை தவிர வேறு எதுலையும் இன்வால்வ் ஆக மாட்டேன் சார். என்ன சார் இதெல்லாம் இங்கே நடக்கிறத பார்த்தா குழப்பமா இருக்கு சார். இல்லை, உனக்கு எல்லாம் தெரியும். பாம் பிளாஸ்ட் நடந்த இடத்துல உன் காரை பார்த்தப்பவே உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் தான் பாம் பிளாஸ்டா? பாம் பிளாஸ்ட்ல ஏன் காரா? December 30 நடந்த பாம் பிளாஸ்ட் சார். சார் சார், அந்த டைம்ல நான் ஹாஸ்பிடல்ல இருந்தேன் சார். எஸ் இருந்தேன். நீ ஹாஸ்பிடல்ல இருந்தே பாம் பிளாஸ்டுக்கு பிளான் பண்ண, 8 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நீயே ஹாஸ்பிடல் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்க. டெல்லிக்கு போக கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்க. சார், இதெல்லாம் நான் எதுக்கு சார் பண்ணணும்? இந்த சந்தர்ப்பத்தை நான் எப்படி சார் மிஸ் பண்ணுவேன்? அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கும் புரியல. மிஸ்டர் பர், டெல்லிக்கு போகாம இங்க இருக்கிறதுக்காக ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அடுத்து உங்க பிளான் என்ன? சார் சார், நீங்க திரும்ப திரும்ப இதே பேசி டார்ச்சர் பண்றீங்க சார். சார், நீங்க ஒரு அப்பாய் மேல போய் கேஸ் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சார். சார் சார், திஸ் இஸ் நாட் ஃபேர். நீங்க சொல்றத நான் நம்ப போறது இல்ல. உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லாம போனா இத ஏன் அனுப்புன? உனக்கு அடிபட்டது December 29 நைட். ஆனா நீ December 15 இந்த லெட்டரை டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்க. எப்படி? எனக்கு அடிபட்ட காரணத்தினால என்னால் அவார்டு வாங்க வர முடியாது. அதனால எனக்கு பதிலாக இந்த அவார்டை வாங்குறதுக்கு என்னோட மனைவி வருவான்னு இந்த லெட்டரை அனுப்பிச்சிருக்க. அப்படின்னா 29 உனக்கு அடிபட போகுதுன்னு 15 உனக்கு தெரிஞ்சிருக்கு. அது எப்படி? கம்ப்யூட்டர்கார மூலையில் இந்த மாதிரி விஐபி ஃபங்க்ஷனுக்கு வர முடியலன்னா தனக்கு பதிலாக வேற ஒரு ஆள் அனுப்புறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தகவல் கொடுக்கணுமே. இந்த லெட்டர் நான் அனுப்பவே இல்லை சார். இது இருக்கிற சார் எனக்கு கிடையாது. சத்தம் போட்டு பேசுறதுனால உண்மை பொய்யாயிடாது பரத். சார், ரொம்ப நாளைக்கு எங்ககிட்ட இருந்து உன்னால தப்பி நான் சொல்ல வரும். நீங்க ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுங்க. சார் விடுங்க சார். சார் 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 ச
கொலை செய்யப்பட்டிருக்கா. அதனால நீ இப்பவாது வாயை திறந்தன்னா உனக்கு நல்லது, இல்லைன்னா எங்களோட விசாரணை ரொம்ப கொடூரமா இருக்கும். இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். சார், எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல சார். சார் சார், எனக்கு என் ஒய்ஃப் என் ஃப்ரெண்டு தோற உறவுன்னு சொல்லிக்க வேற யாரும் இல்லை சார். இப்போ என் ஃப்ரெண்டு போயிட்டான் சார். அட்லீஸ்ட் என் ஒய்ஃபுக்காக ஒன்றாக காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். பாம்பு பிளாஸ்ட் நடந்த இடத்துல பரத்தோட கார் இருந்தது. அடிப்பட்ட விஷயத்துல அவன் நாடகம் ஆடினது. இந்த சீனை செத்து போனது. இந்த விஷயத்துல எங்கேயோ ஒரு லிங்க் மிஸ் ஆகுது. நம்ம போலீஸ்காரங்களை காப்பாத்துற முயற்சியில பரத் தன் உயிரையே பணையம் வச்சிருக்காரு. இப்போ நாம அவரை தேவையில்லாம சந்தேகப்படுறோமோன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு தெரிஞ்சு நல்லவன் கெட்டவன் அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. அன்னைக்கு அந்த நிலைமையில அந்த நேரத்துல அவன் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்காக அவன் வாழ்நாள் போற அவன் நல்லவனா தான் இருப்பாங்கிறதுக்கு கேரண்டி இல்லை. அப்படின்னா அந்த பாம்பு பிளாஸ்ட்ல இவனுக்கும் சம்மந்தம் இருக்கலாம்ல? எல்லாரையும் திசை திருப்பறதுக்காக போலீஸா காப்பாத்தினது கூட ஒரு டிராமா இருக்கலாம்ல? அப்படி இருக்கும் போது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்ல பிரசன்ட் பண்ணலாமே. நமக்கிட்ட சந்தேகம் தான் இருக்கு, சாட்சி இல்ல. இப்படி சொல்லிட்டா எப்படி சார்? பாம்பு பிளாஸ்ட் நடந்த இடத்துல அவன் காரு, ஹாஸ்பிட்டல் கொடுத்த ராங் ரிப்போர்ட், அது மட்டும் இல்லாம நீ பிராண்டி குடிச்ச, வாட்டர் மிக்ஸ் பண்ணி, இவ விஸ்கி குடிச்சா, வாட்டர் மிக்ஸ் பண்ணி, இன்னொருத்தன் ரம்மு குடிப்பான், வாட்டர் மிக்ஸ் பண்ணி, எல்லா ட்ரிங்க்ஸ்லேயுமே வாட்டர் இருக்கு, எல்லாத்துலேயுமே போதையும் இருக்கு. அதுக்காக வாட்டர்னால தான் போதைன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி எல்லா இன்ஸ்டன்ட்லேயும் பரத் இருக்கிறதுனால மட்டும் அவனை கிரிமினல்னு நாம் அவசரப்பட்டு முடிவு பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா பரத் விஷம் இருக்கிற ஆல்கோஹாலா இல்ல சுத்தமான வாட்டரா சார்? அது அதான் புரியவே மாட்டேங்குது. பாத்திமா, என்ன இங்க மாம்ஸ் ரொம்ப நல்லவர் அங்கிள், நீங்க எங்க கூட்டிட்டு போனீங்களாமே? எங்க பரத்தை விட்டுருங்க அங்கிள், உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்குறோம். பரத் ரொம்ப நல்லவங்க. நான் இப்பவே வர்றேன், எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணு. ம், நம்ம ஆளுங்களை கூட இன்ஃபார்ம் பண்ணு, அவங்க மேலே அட்டாக் மட்டும் பண்ணிடாதீங்க. ம், அமீர், பி கேர்ஃபுல். டோன்ட் வரி, எல்லாத்துக்கும் அல்லாஹ் இருக்கிறான், நீ ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. மிஸ்டர் பரத், நாம் எங்கே போகிறோம் தெரியுமா? ஹலோ சார், பரத்தோட வைஃப் பேரண்ட்ஸ் இப்போதான் மசூதிக்குள்ளே போகிறாங்க சார். அவர் வைஃப் மட்டும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க சார். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸ் படி பரத்தும் அவங்க வைஃபும் ஹிந்து ஃபேமிலி சார். Be careful.
ஓகே கவுன்சிலர். Sir, I am going upstairs. Yeah. இதை எப்படி யூஸ் பண்ணனும் தெரியுமா? கொஞ்சம் நாங்கள் கற்றுப்போம், மீதிய சூழ்நிலை கற்றுக் கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல வச்சு ஷூட் பண்ணால் மிஸ் ஆக சான்ஸே மசூதியில இருந்து ஒரே டைம்ல எல்லாரும் வெளியே வந்ததால சமீராவோட பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், சமீராவோட மதர் செத்து போனது புல்லட்டால இல்லை, சைனிடால. என்ன
என்ன சார், அவனை பிடிச்சிங்களா சார்? நீங்கெல்லாம் யாரு? இந்த பூமி நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது, நாம இறந்ததுக்கு அப்புறமும் இருக்கும். ஆனா இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், சாதிச்சே ஆகணும். நசியா, அமெரிக்காவில் படித்தவன், அந்த பொண்ணு ரொம்ப அறிவான பொண்ணு. சமீர் ஒரு தீவிரவாதி. அவனோட பேச்சும் அவனோட லட்சியமும் அவளுக்கு பிடிச்சு போனதால் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணாங்க. அன்னைக்கு நசியாக்கும் சமீருக்கும் நிச்சயதார்த்தம். மும்பை துப்பாக்கி சூட்டுக்கு தலைமை தாங்கி போன நசீர் திரும்பி வர நாளும் அன்னைக்கு தான். அவனோட வருகைக்காக அவ அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஆனா சமீர் வரல, அதுக்கு பதிலா அவன் செத்து போயிட்டாங்கிற செய்தி தான் வந்துச்சு. எதுக்காக வருத்தப்படுற? நாம இந்த பூமியில வாழணும்னு இருந்தா அந்த அல்லாவே நம்மளை வாழ வைப்பார். நாம இந்த பூமிக்கு தேவையில்லைன்னா அந்த அல்லாவே நம்மளை கொன்னுடுவார். ஏன், எல்லாத்துக்கும் மேல என்னுடைய லட்சியத்தை ஒன்ன வச்சு நிறைவேற்றி கொள்ள அந்த அல்லாவே நினைச்சிருக்கலாம். இந்தியா மாதிரியான இஸ்லாமிய விரோத நாடுகளை நாம சின்ன பின்னமாகும். அது ஒவ்வொரு முஸ்லீமோட உயிர் லட்சியமா இருக்கும். ஒரு நாள் பரத்தோட பேட்டிய டிவில பார்த்தா, நீங்க செஞ்ச சாகசத்துக்காக டெல்லியில போய் ஜனாதிபதி கையால அவார்டு வாங்க போறீங்க, அதுக்கு எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஓ, தேங்க் யூ. இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தட்ஸ் கோயிங் டு பீ எ கிரேட்டஸ்ட் மொமெண்ட் இன் மை லைஃப். அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. வீர் காப்பதப்படுது நினைக்கும்போது உடனே பரத்த பத்தின தகவல் எல்லாம் சேகரிச்சா. அவங்க தலைவருக்கு இவளோட திட்டத்தை சொல்லி ஒத்துக்க வச்சா. நசியா சமீரோட திட்டத்தை நிறைவேற்ற முடிவெடுத்தா. சமீராவா மாறிட்டா. சமீரா இந்தியாவுக்கு வந்தா பரத்தை ரெண்டு மாசம் ஃபாலோ பண்ணி அவனோட சந்தோஷம் என்ன, விருப்பம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா. அவன் நினைச்ச மாதிரியே பரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பரத்தோட பிளேஸ்ல டெல்லிக்கு போய் ஜனாதிபதியை கொல்லணுங்கிறது தான் அவளோட திட்டம். பரத் டெல்லிக்கு போகாம இருக்கிறதுக்காக அவனை ரெண்டு தடவை அவன் அட்டாக் பண்ணான். ஆனா ரெண்டு தடவை அவன் மிஸ் ஆயிட்டான். கடைசி அவன் காலை உடைச்சு அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணான். பரத் எழுதின மாதிரி ஒரு லெட்டரை தயார் பண்ணி அவள் டெல்லிக்கு அனுப்பினான். அவள் போட்ட பிளான் படி இப்போ அவள் டெல்லிக்கு போயிட்டான். சூப்பராக பிளான் பண்ணியிருக்கீங்கடா. இதுவரைக்கும் மதத்தையும் அரசியலையும் வச்சு இந்த நாட்டை சீர்குலைக்க டார்கெட் பண்ணீங்க. இப்போ குடும்ப பொண்ணுகளை அனுப்பி இந்த நாட்டை சீர்குலைக்க பார்க்குறீங்களா? முடியாது.
நீங்க என்ன பிளான் போட்டாலும் எங்க நாட்டை உங்களால ஒரு மயிரும் புட்டுங்க முடியாது. அப்படின்னா சீனு, இது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் நல்ல காரியம் பண்ணீங்க. இன்னோட உங்க வேலை முடிஞ்சது. 26th மார்னிங் நீங்க ரெண்டு பேரும் தலைமறைவா எடுங்க. நான் டெல்லியை கிளம்புறேன். அல்லா கிட்ட துவா பண்ணுங்க, நாம நினைச்சு வந்த வேலை நல்லபடியா முடியணும்னு. ப்ராமிஸ் பண்ணிட்டு எங்க சுத்த போயிட்டாரு? ஓகே ஃபைன், பை, லவ் யூ, டேக் கேர். ஜனாதிபதியை செல்போன்ல பாம் வச்சு கொள்ளலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லு. இவ்வளத்தையும் சொன்ன அதையும் சொல்ல மாட்டேதான். நிஜமாவே எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அவ எப்படி கொலை பண்ண போறான்னு தெரியல. ஆனா அவ கையால அவர் சாக போறது மட்டும் நிச்சயம். சார், நான் சொல்றது நமக்கு சார். இது 100% உறுதியான தகவல் சார். எஸ் சார். சார், ஓகே சார். சார், நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ ஷார்ட் டைமில் சமீரை தடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார்? நாம சிபிஐ இல்லை, நம்ம பேச்சை கேட்கலன்னு எப்படி? இது எம்எல்ஏ ஃபங்க்ஷன் இல்லை, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபங்க்ஷன். நம்மளால் மட்டும் இல்லை, நமக்கு மேலதிகாரிகள் நினைச்ச கூட நடக்காது. தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சார் பண்ணுறது? நமக்கு டைம் கூட இல்லையே. பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட எல்லா ஆஃபீஸர்ஸுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். நம்மளும் நேரில் போய் கன்வின்ஸ் பண்ணலாம். லெட்ஸ் கோ. சார், நானும் வரேன் சார். எனக்கு மைண்ட் ரீடிங் தெரியும். ஒருவேளை வந்தா பாக்குறது தவிர வேற என்ன பண்ண முடியும்? நான் ஏன் கடவுளை நம்புறேன். டைம் வந்தா கேட்க மாட்டேன், எடுத்துக்குவேன். பை, லவ் யூ, டேக் கேர். Thank you.
We received your message. She has gone through all security checks. We didn't find any problem with her. But we have the evidence. We need to get convinced. These type of threats are very common. Damn it! I'll stop her. Sorry, officer. He is Bharat. இவரால் அந்த பொண்ணு அடையாளம் காட்ட முடியுது சார். மிஸ்டர் பரத், ஐ எம் ஷூர் யூ நோ த ரூல்ஸ் ஆஃபீஸர். லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் ஆர் ரூல்ட் அவுட். ஐ நோ த ஐ திங்க் ஓகே, வி வில் கோ ஃபார் ஒன் லாஸ்ட் செக். ஓகே சார். I got it. I think you came with wrong information. The function has started. It's time to leave this place. I request Mr. Vishwanathan from Tamil Nadu to receive the next award. He has lost his leg by rescuing 26 people in a fire accident. எல்லா விதமான ஆயுதங்களையும் படைகளையும் வச்சிருக்கிற நாடு நம்ம இந்தியா. நமக்கு எதிரி யாரு, எங்க இருக்கான், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சா நம்மால ஏதாவது செய்ய முடியும். ஆனா சமூகத்துல ஒன்னா கலந்து நம்மளை போலவே நம்மோட இருக்கும்போது
என்ன பண்ண முடியும்? உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பகுதியில் தீவிரவாதம் நடந்துக்கிட்டே இருக்கு. அது 2006 மும்பையாக இருக்கலாம், 2007 ஹைதராபாத்தாக இருக்கலாம், 2008 ஜெய்ப்பூரா கூட இருக்கலாம். இந்த தீவிரவாதத்துக்கான அடிப்படை காரணத்தை கண்டுபிடிச்சு அதை அடியோடு அழிக்கணும். பேரறிஞர் அண்ணா சொன்னது போல், வன்முறை மட்டுமல்ல மத தீவிரவாதமும் இரு கூர் கொண்ட கத்தி, அது கையில் எடுத்தவனையும் கொல்லும் என்பதை மத தீவிரவாதத்தை கையில் எடுப்பவன் உணர வேண்டும். மக்கள் அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும். நியூட்டனின் மூன்றாம் விதியைப் போல் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு நிகரான எதிர்வினை உண்டு என்பதை உணர வேண்டும். நாடு அமைதி பெற வேண்டும், அனைவரும் ஒன்றாக வேண்டும், மதப்பிரிவினை அழிய வேண்டும்.